சஷ்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி என்னுடைய வணக்கத்தையும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகரை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏன் முதன்மையாக விநாயகரை வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் ரீதியாக பேசுனா ரொம்ப லென்த்தா போகன்றதுக்காக இது ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஷார்ட்டா பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே தெரியும் விநாயகருடைய மந்திரம் ஒன்று இருக்கு சுக்லாம் பரதர விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் தியாகே சர்வ விக்னோபாந்தையே அப்படின்னு சுக்லாம் பரதர அப்படின்னா வெள்ளை நிற ஆடை கட்டி இருப்பவர் விநாயகர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ விஷ்ணு அப்படின்னா எல்லாமிடத்திலும் இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவர் சசிவர்ணம் அப்படின்னா நிலவை போன்ற தேஜஸ் உடையவர் நிலா போன்ற வெண்மையாக பொலிவு தன்மை உடையவர் சதுர்புஜம்னா நான்கு கரங்களையே கொண்டவர் பிரசன்னவதனம் அப்படின்னா உன்னை நினைத்து தியானிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை எனக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இறைவனாக விநாயகரை இப்படி ஐந்து சொற்களால் மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை உருவாக்கி நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் இதான் முக்கியமான விஷயம் கணபதி உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் விநாயகர் பதி என்றால் தலைவன் அர்த்தம் கணம் என்றால் பொருள் அர்த்தம் உயிருள்ள பொருட்கள் நம் மனிதர்கள்லாம் உயிர் உள்ள நம்ம நபர்கள் உயிரற்ற பொருட்கள்னு ஒரு சில பொருட்கள் இருக்கும்ல இப்ப மிஷின் வண்டி இது இருக்கலாம் அப்போ இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்கு தலைவனாக வழங்கக்கூடியவர் கணபதி கணம் பிளஸ் பதி கணம் என்றால் பொருள் பதி என்றால் தலைவன் விக்னேஸ்வரர் விக்னங்களை வேறவோடு அறுக்கக்கூடியவர் விக்னேஸ்வரர் வினைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் இப்படி இவருடைய பேருக்கு ஒரு ஒரு பேருக்குமே ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு ஒரு புராணம் ஒரு ஒரு வரலாறு கதைகள் உண்டு இப்படிப்பட்ட நம் விநாயகர் பெருமானை இப்ப விநாயகர்ல வளஞ்சுழி விநாயகர் இடஞ்சுழி விநாயகர் இது ரெண்டுத்துக்குமே தாற்பயம் வேற வேற வளஞ்சுழி விநாயகரை வீட்டில் வைக்கணுமா இடஞ்சுழி விநாயகரை வீட்டில் வைக்கணுமா அப்படின்னு கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு என்னுடைய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் விநாயகருடைய ஹிஸ்டரியை நான் அதில் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு ப்ரீஃபாக பேச முடியாத காரணத்துக்காக விநாயகர் சதுர்த்தி மிக நெருக்கமாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக அதை சொல்லி முடிக்கிறேன் அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தி நல்நாளிலே விநாயகர் பெருமானை தொழுது உங்களுடைய விக்னங்களை வேரோடு அறுக்கக்கூடிய வல்லமை பெற்ற விநாயகர் பெருமானின் வல்லப கணபதியின் திருவருளை பெற்று இந்த ஆண்டு முதல் மிகப்பெரிய ஒரு உங்கள் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் நிச்சயமாக நடக்கும் நம்பினார் கைவிடப்பட மாட்டார் என்பது நான்கு மறை தீர்ப்பு நிச்சயமாக விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கிருபாகராகட்சத்தை தர வேண்டும் என்று கூறி அனைவருமே விநாயகப் பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் அனைத்து நலனும் இன்பத்தையும் பெற வேண்டும் என்று ஏஎல்பி ஜோதிடம் சார்பாகவும் ஐயா வாக்யோகி பொதுவுடை மூர்த்தியின் மாணவனாக இருந்தும் இந்த விஷயத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீ பெருசாக மந்திரம் சொல்லணும் பூஜை பண்ணணும்லாம் தெரிய வேணாம் எந்த ஒரு செயலையுமே ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யும்போது அது பலனை அளிக்கும் எல்லாமே நான் பண்ணுறேன் ஆத்மார்த்தமாக நான் செய்யலை அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகாது ஸோ விநாயகர் பெருமான் சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி இது கூட பாருங்கள் சங்கடம் என்றால் துக்கம் ஹரன் என்றால் சிவன் சதுர்த்தி என்றால் மீண்டும் பிறத்தல் நடத்தும் இதிலேயே மிகப்பெரிய இந்த சங்கடஹர சதுர்த்தினா என்ன அப்படின்றதே ஒரு தனி வீடியோவாக நான் போட போகிறேன் நிச்சயமாக அந்த சஷ்டி டிவியில் கூடிய சீக்கிரம் அதை பதிவேற்றம் செய்வோம் ஏன்னால் விநாயகரின் தலை கொய்யப்பட்டு மீண்டும் புதியதாக தலை உருவாக்கப்படுகிறது அதுதான் சதுர்த்தி சதுர்த்தி என்றால் மீண்டும் பிறத்தல் நடத்தும் ஸோ அந்த விநாயகர் பெருமானின் திருவுறளை பெற்று அனைவரும் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே இந்த விநாயகர் சதுர்த்தியை நன்றாக கொண்டாடி ஜோதிட கலை அனைவருக்கும் நன்றாக கைகூடி ஞானம் பெற்று உலகில் வெற்றியாளராக திகழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி